இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். திஸ் பிளாக் இஸ் ஆல் அபவுட் வேலண்டைன்ஸ் டே க்ளீன் பேக் டெக்கரேட் வித் மீ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க திங்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ ஆல் டன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கினேன். எக்ஸ்பெஷலி இந்த ஒயிட் பிங்க் ரெட் இந்த தீமில் தான் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபைனல் செட்டப் வந்து பாருங்கள், யூ வில் ரியலி லைக் இட். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த டோர்மேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் நான் வந்து ஆல் ஓவர் த ஹவுஸ் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. வீடே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் வைப் வந்து வந்துச்சு. இந்த குட்டி யூனிகார்ன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம தீமுக்கு செட் ஆகலைன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு ஜெலி வாட்டர்மெலன் ஜெலி கேக் பண்ணலாம். இது வந்து பேக் பண்ணவே தேவையில்லைங்க, அப்படியே பண்ணிடலாம். ஹாஃப் வாட்டர்மெலனை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஜூஸ் பண்ணிட்டேன். அந்த மிக்சரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் கப் வாட்டர், அதோட அகர் அகர் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் அகர் அகர் பவுடர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்டர்மெலன் ஜெலி கேக் பண்ணுறனால நான் ரெட் கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் நம்மளோட ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. இங்கே நான் ஒரு 5-inch கேக் டின் ஹார்ட் ஷேப் வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் எல்லாமே வந்து இதில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 5 to 6 hours வந்து செட் ஆகிறதுக்கு அப்படியே வச்சுடுங்க.
ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட், ஸ்ட்ராபெரி சாக்லேட் டிப் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ். இந்த மாதிரி டூத்பிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்ட்ராபெரிஸ்க்கும். அப்போ தான் நமக்கு வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்லேட்டும் 30 seconds வந்து மைக்ரோவேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃபார் யுவர் வேலண்டைன், டூ ட்ரை இட். இந்த மாதிரி என்னோடய ரெசிபிஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த ஹார்ட் ஷேப் ஐஸ் ட்ரே வந்து நான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட மிச்சம் கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸ் இருந்துச்சு. இந்த ஹார்ட் ஷேப் ஐஸ் அண்ட் அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, நம்ம தீமுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருந்துச்சு அந்த ஜூஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த நம்ம கேக்கும் ரெடி ஆகிருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க, அந்த ஸ்ட்ராபெரி வந்து சாக்லேட்டில் டிப் பண்ண உடனே அதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும் ஒரு 2 to 3 hours. அப்புறம் கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நான் வந்து வேலண்டைன் டேக்காக பண்ணுறனால நான் வந்து அந்த ஹார்ட் ஷேப், அதுக்கப்புறம் ஒயிட் பிங்க், இந்த காம்போவில் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் இந்த ஹார்ட் ஷேப் பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து இதெல்லாம் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது இவ்வளோ நல்லா வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட இந்த இருக்கிற இந்த கேனிஸ்டர்ஸ், இந்த சுகர், காஃபி, ஆயில் டிஸ்பென்சர், இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறேன். எண்ட் லுக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் நம்ம டெக்கரேட் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் ஜெல்லி கேக்கும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் நான் பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். பாய்.